இருப்போம். அதே நேரத்தில் என்னை வெற்றிபெற செய்திகள் நாடாளுமன்ற விளக்கத்திலிருந்து முதல் நிதியாக அந்த கழிப்பிடத்தை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கித்தரன் என்பதை இந்த தேர்வு நேரத்தில் உங்களுக்கு நான் பல்வேறு பகுதிகளில் கடன்பட்டிருக்கிறேன். நீங்கள் பேசிடாதீங்க, உங்களுடைய இளைஞர் சமுதாயம் ஒவ்வொரு ஊருக்கும் நாங்கள் நல்லது செய்யறதும் நீங்கள் உங்களோட கோரிக்கை, உங்களுடைய நியாயமான கோரிக்கை. சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து கட்டித்தரோம், என்னை வெற்றிபெற செய்திகள் நாடாளுமன்ற நிதியிலிருந்து சத்தியமாக உங்களுக்கு பண்ணித்தரேன். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நிறைய குடிநீர் பிரச்சனை, இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்க பிரச்சனைகளை நாங்கள் போக்குவரத்து தான் எங்களோட வேலை. நாங்களாவது இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சு தரோம்னு சொல்கிறோம். திமுக வேட்பாளரை நீங்கள் பார்க்கவே முடியாது, எதிர் வேட்பாளரை நீங்கள் பார்க்கவே முடியாது. உள்ளூர் அவர் வெளியூர் வர்றாரு, மெட்ராஸ்லேருந்து வர்றாரு. இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன இருந்தாலும் கோச்சுக்கிறீங்க தவிர ஏதாவது பண்ணித்தரோம்னா உங்களை கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் எதிர் வேட்பாளரை நீங்கள் பார்க்க முடியுமா? அவர் நீங்கள் போய் கிட்ட ஒன்று வேணா நீங்கள் பார்க்க வேண்டியது, அவருக்கு ஒரு சார்ந்த மட்டும் போட்டு வாங்க பார்ப்போம். நாங்களாவது இவ்வளோ நேரம் வெயில் நேரத்தில் கோச்சுக்காதீங்க தலைவரே, பண்ணித்தரோம், முடிஞ்ச அளவுக்கு பண்ணித்தரோம் கூட. எங்களுடைய கோரிக்கை என்னன்னாக்க, நாங்களாம் மக்கள் பணியில் இருக்கிறாள், எல்லா கோரிக்கையும் இப்போ நீங்கள் நாளைக்கு வேட்பாளராக இருந்தாலும் இந்த பல பிரச்சனைகள் இருக்கும். எல்லா ஊர்லேயும் எங்கள் நியாயமான கோரிக்கை தான், வர்ண பகவான் தண்ணி இருந்தால் அந்த பிரச்சனை இருந்திருக்காது. இப்போ கூட சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து கட்டித்தரோம், எனக்கு வெற்றி பெற்ற பின்பு நாடாளுமன்ற நிதியிலேருந்து இந்த கழிப்பறை கட்டித்தரோம். அது ஒன்றும் பெரிய கோரிக்கை, பெரிய விஷயம் இல்லை. உங்களுடைய கோரிக்கை நியாயமானது. நாங்கள் என்னுடைய இப்போ என்னுடைய உங்களுடைய கோரிக்கைகளுக்கு என்னுடைய பதில் என்னென்னா, நாங்களாவது இவ்வளோ நேரம் உங்களுக்கு கெஞ்சி கூத்தாடி செஞ்சு தரோம்னா சொல்கிறோம். எதிர் வேட்பாளரை பார்க்க முடியுமான்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் அவர்கிட்ட கிட்ட நெருங்க முடியுமா? நாங்கள் உங்களுக்கார உள்ளூர்காரை தவிர உங்களோட சேர்ந்தவன் ஒரு சில கிருஷ்ணங்கள் இருக்கும், நிறைய கோரிக்கைகள் இருக்கும். எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவது எங்களோட கடமை தான். நீங்கள் கேட்க வேண்டியது உங்களோட உரிமை, செய்ய வேண்டியது எங்களோட கடமை, நியாயம்தான். இருக்கிற நிதியெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து பண்ணிங்க தம்பி. இளைஞர் சமுதாயம் உங்களோட கோரிக்கை வேறு ஏதாவது சின்ன சின்ன விஷயம், நாங்களும் சின்ன வயசுலேருந்து தான் இருக்கோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணாலும் அரசியல் பண்ணுவாங்க, நம்பாதீங்க. நாங்களாவது இவ்வளோ நேரம் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம், கோச்சுக்காதீங்க தலைவரே, பண்ணித்தரோம்னு. எதிர்பார்ப்பாரெலாம் நீங்கள் பார்க்க முடியுமா சொல்லுங்கள்? முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த ஊர்லேருந்து ஒரு ஃபோன் போடவே தலைவரே வரேன் தலைவரை கோச்சுக்காதான்னு சொல்கிறோம். நீங்களும் நாளைக்கு இதே வேட்பாளர் இருந்தீங்கன்னா இதை விட பிரச்சனை தான். எல்லா இட ஊர்லேயும் பிரச்சனை இருக்குதுன்னாக்கா கோரிக்கைகள் அதிகம், மக்களுடைய டிமாண்ட் அதிகம், நிதிகள் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு போராடுறதுல உங்களெல்லாம் நாங்கள் நல்லவங்கிறத நீங்கள் மனசில் வச்சுங்க தம்பி. முடிஞ்ச அளவுக்கு பண்ணித்தரோம், எந்த கோரிக்கை இருந்தாலும் மன்னிச்சுங்க, நல்லா பண்ணித்தரோம். நாங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் ஊருக்காரர் ஏட்டனை சின்னத்தில் வாக்களித்தனை பெருவரையான வாக்கில் வெற்றி பெற வேண்டுமா? உங்களை பாதம் தொட்டு வணங்கி விடுபடுகின்ற நன்றி, வணக்கம்.